நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு புதுசு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம தளபதியோட படங்களுக்கு இது வரைக்கும் வைக்கப்பட்டிருந்த டைட்டில் பார்த்தோம்னா இன்னொரு படத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம தளபதியோட ஒரு படத்தோட டைட்டில் இப்போ வர புது படத்துக்கு வச்சுருக்காங்க. அப்படி தளபதியோட எந்த படத்தோட டைட்டில் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா, லவ் டுடே படத்தோட டைட்டில் பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்துக்கு வச்சுருக்காங்க. இவர் வந்து கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ இதே டேரக்டரோட படம் தான் இது. இந்த படத்துக்கு இப்போ லவ் டுடே அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது பிகில் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தான். இவங்க பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் இந்த படத்தோட டைட்டில் வந்து கொடுத்ததுக்காக நம்ம தளபதிக்கும் சரி படத்தோட ப்ரொடியூசரான ஆர் பி சௌந்தரி அவர்களுக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லவ் டுடே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது ஆர் பி சௌந்தரி அவர்கள் தான். அவர்கிட்டையும் சரி நம்ம தளபதியிட்டும் சரி பர்மிஷன் கேட்டு தான் லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த படத்துக்கு அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க் பண்ணி தான் பார்த்தோன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து இப்போ ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ட்விட்டரில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் தளபதியுடைய எந்த ஒரு படத்தோட டைட்டிலுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் இவங்க எடுத்திருக்காங்க. லவ் டுடே படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான். அந்த படத்தோட டைட்டில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தோன்னா படத்தை சூப்பர் ஹிட் ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருந்தாரு. அதனால் இந்த படத்தையும் ஹிட் படமாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். ஸோ லவ் டுடே அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எந்த மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதியோட ஹிட்டான படங்களோட டைட்டில் பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. அது வந்து இன்னொன்னா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் லவ் டுடே அப்படிங்கிற இந்த டைட்டில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரோட படங்களுக்குன்னா டைட்டில் நம்ம பார்த்துருப்போம். அந்த டைட்டில் வச்சே பார்த்தோன்னா இப்போ நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இனி அடுத்தபடியாக தளபதியோட படங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு டவுட் வருது. அதுக்கு ஒரு ஆரம்பம் வந்து லவ் டுடே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணுற லவ் டுடே அப்படிங்கிற இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.